வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக மெய்நிகர் நீதி நடைமுறை வசதிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அரசியல் அமைப்பின் ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சமூக நலனை மேம்படுத்துவதுதான் அரசியல் அமைப்பு முகவுரையின் முதன்மை நோக்கமாகும். அரசியல் அமைப்பு ஆண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. குஜராத்தில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். தேர்தல் அறிக்கையில் பிஜேபி வாக்குறுதி. விண்ணில் பாய்ந்தது PSLV-C54 ராக்கெட். 9 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை. தமிழ் மொழியின் இலக்கிய செழுமையை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல இலக்கிய திருவிழா நடத்தப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி துனிஷியாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது ஆஸ்திரேலியா. விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக மெய்நிகர் நீதி நடைமுறை வசதிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் அரசியல் அமைப்பு தினம் கொண்டாடப்படுவதையொட்டி உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் அரசியல் அமைப்பு சட்டம் தொடர்பான விவாதங்களில் பங்கேற்க முன்வருமாறு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் முற்போக்கான கருத்துக்களுக்கு பெயர் பெற்றது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். 14 வருஷ பஹலே ஜப் பாரத் அப்னே சம்விதான் और अपने नागरिकों के अधिकारों का पर्व मना रहा था, उसी दिन मानवता के दुश्मनों ने भारत पर सबसे बड़ा आतंकवादी हमला किया था। मुंबई आतंकी हमले में जिनकी मृत्यु हुई, मैं उन्हें अपनी श्रद्धांजलि अर्पित करता हूं। साथियों, आज की वैश्विक परिस्थितियों में पूरे विश्व की नजर भारत पर है। भारत के तेज विकास, भारत की तेजी से बढ़ती हुई अर्थव्यवस्था और भारत की मजबूत होती अंतर्राष्ट्रीय छवि के बीच दुनिया हमें बहुत उम्मीदों से देख रही है। இன்றைய உலகளாவிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையும் இந்தியாவின் மீது உள்ளதாக கூறிய பிரதமர், விரைவான வளர்ச்சிக்கு மத்தியில் நாடு தனது உலகளாவிய தோற்றத்தை வலுப்படுத்தி வருகிறது என்றார். ஜனநாயகத்தின் தாய் என்ற நாட்டின் பிம்பம் வலுப்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். आज भी सुप्रीम कोर्ट द्वारा शुरू किए गए ई इनिशिएटिव्स को लॉन्च करने का अवसर मुझे मिला है। मैं इस शुरुआत के लिए और ईज ऑफ जस्टिस के प्रयासों के लिए मैं आप सभी को बधाई देता हूं। इस बार 15 अगस्त को लाल किले से मैंने कर्तव्यों की बात पर बल दिया था। ये हमारे संविधान की ही भावना का प्रकटीकरण है। महात्मा गांधी कहते थे कि हमारे अधिकार हमारे वो कर्तव्य हैं जिन्हें हम सच्ची इंटीग्रिटी और डेडिकेशन के साथ पूरा करते हैं। இந்த நிகழ்ச்சியில் மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி வை சந்திரசூட் மற்றும் நீதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சியில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மூலம் நீதித்துறை வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கை நடத்துபவர்களுக்கான சேவைகளை சிறப்பாக வழங்கும் திட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நீதித்துறை தொடர்பான மொபைல் செயலி, டிஜிட்டல் நீதிமன்றம் மற்றும் பல்வேறு இணையதள சேவைகளும் பிரதமர் தொடங்கி வைத்த திட்டங்களில் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் குறிப்பிட்ட வழக்குகளின் நிலையை பொதுமக்கள் எளிதில் அறிந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே மும்பை பயங்கரவாத தாக்குதலின் 14வது ஆண்டு நினைவு நாளையொட்டி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. சமூக நலனை மேம்படுத்துவதுதான் அரசியலமைப்பு முகவுரையின் முதன்மையான நோக்கம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்திருந்த அரசியலமைப்பு தின ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் அனைவருக்கும் நீதி கிடைக்க வழிவகை செய்யும் பொறுப்பு அரசியலமைப்புக்கு உள்ளது என்றார். நீதி தேடும் செயல்முறையை அனைவரும் அணுகக்கூடிய வகையில் மாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தின் பங்களிப்பை பாராட்டுவதாக தெரிவித்தார். அதிகார பங்களிப்பு நமது ஜனநாயகத்தின் முக்கிய மைல்கல் என்று கூறிய அவர் குடிமக்களுக்கு சிறப்பான சேவைகளை வழங்க வேண்டியது அரசியல் அமைப்பின் கடமை என்று குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றம் வழங்கும் முக்கிய தீர்ப்புகள் மக்களை எளிதாக சென்றடையும் வகையில் மாநில மொழிகளில் கிடைக்கச் செய்யும் வகையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவது Constituent Assembly and also my great predecessor Dr. Rajendra Prasad and the chairman of the drafting committee Dr. B.R. Ambedkar converted a grand vision into words. I am specially proud of the fact that the 389 members also included 15 women when some of the leading nations in the West were still debating women's rights in India. Women, we are participating in the framing of the Constitution. அரசியலமைப்பு தின நாளில் நமது அரசியலமைப்பை நமக்கு வழங்கிய மாமனிதர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு தினத்தையொட்டி பிரதமர் தமது டுவிட்டர் வலைப்பதிவில் வெளியிட்டுள்ள செய்தியில் தேசத்திற்காக மறைந்த மாமனிதர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தேசத்திற்கான அவர்களின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றுவதற்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது செய்தியில் தெரிவித்துள்ளார். மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள செய்தியில் அரசியலமைப்பு தின நாளில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் கூறிய விஷயங்களை நினைவு கூறுவது சரியாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் அரசியலமைப்பு தினத்தில் நமது அடிப்படை கடமைகளை நிறைவேற்றவும் நமது தேசத்தின் முன்னேற்றத்திற்காக அரசியலமைப்பிற்கு கட்டுப்படவும் உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு என்பது வெறும் வழக்கறிஞரின் ஆவணம் அல்ல, அது வாழ்க்கையின் வாகனம், அதன் உணர்வு எல்லா காலத்திலும் இருக்கும் என்ற டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் கருத்தை இந்த நாளில் நினைவில் கொள்வோம் எனவும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் சமத்துவம், சகோதரத்துவம், மதசார்பின்மை உள்ளிட்ட உயரிய விழுமியங்களை கொண்ட நமது அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்து அதனை வடித்து தந்த அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்கள் விரும்பியபடி நமது நாட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்ல இந்த நாளில் உறுதி கொள்வோம் என்று கூறியுள்ளார். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் உலகின் மிக நீளமான அரசியல் அமைப்பான நமது இந்திய அரசியல் அமைப்பு 1949 இந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அமைப்பு தின நாளில் நமது அரசியல் அமைப்பின் பெரிய பாதுகாவலர்களான மக்களாகிய நமக்கு நமது சமூகத்தில் அரசியல் அமைப்பு விழுமியங்களை மேம்படுத்துவதற்கான பொறுப்பு உள்ளது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மும்பை தாக்குதல் சம்பவத்தின் 14வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில் உயிரிழந்தோருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் பொதுமக்களை காக்கும் பணியின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு தலைவர்கள் வீர வணக்கம் செலுத்தியுள்ளனர். மும்பை பயங்கரவாத தாக்குதலின் 14வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார்.
நாடு உயிரிழந்தவர்களை தொடர்ந்து நன்றியுடன் நினைவு கூறுவதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரின் வேதனையை பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகளை எதிர்த்து போரிட்டு உயிர் நீத்த பாதுகாப்பு படையினருக்கு தாம் மரியாதை செலுத்துவதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் மும்பை தாக்குதல் சம்பவம் தீவிரவாதத்திற்கு எதிராக உலகம் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்ற செய்தியை நமக்கு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களை நினைவு கூர்ந்துள்ள அமித்ஷா மரணமடைந்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் மும்பை தாக்குதல் சம்பவத்தை நாடு மறக்கவில்லை என்று நினைவு கூர்ந்துள்ளார். இந்த தாக்குதலில் உயிரிழந்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்திக் கொள்வதாக தமது ட்விட்டர் பதிவில் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மும்பை தாக்குதல் சம்பவம் மனித குலத்தை அச்சுறுத்தும் வகையில் நிகழ்ந்தவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். மும்பை சம்பவத்தை நினைவு கூர்ந்த அவர் உலகமே இந்தியாவுடன் இணைந்து அதில் பலியானவர்களை நினைவு கூறுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் மும்பை தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். துணிச்சலான வீரர்களின் தியாகத்திற்கு நாடு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளது என்று அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியா எப்போதும் அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் முன்னோடி என்று குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் நாடு உறுதியாக உள்ளது என்றும் மும்பை தீவிரவாத தாக்குதலின் போது மக்களை பாதுகாத்து உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மும்பையில் கடந்த 2008 இதே நாளில் நட்சத்திர விடுதி உள்ளிட்ட இடங்களில் பயங்கரவாதிகள் புகுந்து நடத்திய தாக்குதல்களில் வெளிநாட்டினர் உள்ளிட்ட 174 பேர் உயிரிழந்தனர். பயங்கரவாதிகள் 10 பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குஜராத்தில் அடுத்த 5 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று பிஜேபி தனது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்துள்ளது. குஜராத் மாநிலத்தின் ஆளும் கட்சியான பிஜேபி தனது தேர்தல் அறிக்கையை இன்று பிற்பகலில் காந்தி நகரில் வெளியிட்டது. பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா பங்கேற்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இந்த தேர்தல் அறிக்கையில் குஜராத்தில் வரும் 5 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று பிஜேபி வாக்குறுதி அளித்துள்ளது. பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும், சமூக விரோதிகளை கட்டுப்படுத்த தீவிரவாத எதிர்ப்பு பிரிவு அமைக்கப்படும், எல்கேஜி முதல் முதுநிலை படிப்பு வரை பெண்களுக்கு இலவச கல்வி, சுகாதாரம், கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட 40 வாக்குறுதிகள் பிஜேபி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. 182 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட குஜராத்தில் December 1 மற்றும் 5 தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்ட தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ளதால் அங்கு தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. புவி கண்காணிப்புக்கான EOS-06 செயற்கைக்கோள் உட்பட 9 செயற்கைக்கோள்களை இஸ்ரோவின் PSLV-C54 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ஜெய்சிங். இந்தியாவின் PSLV-C54 செலுத்து வாகனம் ஒரு நம்பகமான ராக்கெட் என்பதை மீண்டும் இன்று நிரூபித்திருக்கிறது. அது தனது 52வது பயணத்தில் மிக நீண்டதொரு பயணத்தை மேற்கொண்டு, அதாவது 2 மணி நேரத்திற்கு மேலாக பயணித்து, இந்தியாவின் அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளாகிய EOS-06 சுமார் 742 கிலோமீட்டர் உயரத்தில் செலுத்தியது. அதன் பின்பு அது தனது பயண உயரத்தை குறைத்து கொண்டு கீழிறங்கி 511 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து மேலும் 8 சிறு செயற்கைக்கோள்களை செலுத்தியது. அதில் INSB-2 எனப்படுகின்ற இந்தோ பூட்டான் செயற்கைக்கோளும் அடங்கும். இது 2 நாடுகளும் இணைந்து உருவாக்கியிருக்கிறது. 2 நாட்டு நட்புறவுக்கு இது ஒரு உதாரணமாக திகழ்கிறது. கடலின் மேற்பரப்பில் உள்ள வெப்பநிலையையும் கடல் நீரின் நிற நிலையையும் அது கண்காணித்து, அதன் மூலமாக மீன்கள் எந்த இடத்தில் அதிகமாக உள்ளன, எந்த இடத்தில் வானிலைக்கான மாற்றங்களுக்குரிய அடையாளங்கள் தென்படுகின்றன என்பதை துல்லியமாக உணர்த்தத்தக்க வசதிகள் இதில் இருப்பதாகவும் இந்த திட்ட இயக்குனர் திருமதி தேன்மொழி நமது பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்முகத்தில் தெரிவித்துள்ளார். இம்ப்ரூவ்டு இமேஜ் கொடுக்கும், நல்ல கிளாரிட்டி இருக்கு இமேஜ். இது வந்து அட்வான்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஓசன் சாட் 3.
இன்றைய பயணம் இரண்டு வெவ்வேறு ஆர்பிட்டல் உயரங்களை சென்று இந்த செயற்கைக்கோளை செலுத்திய அந்த விதத்தில் மிக முக்கிய ஒரு பயணத்திட்டமாக அமைந்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு எஸ் சோமநாத் நமது பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்முகத்தில் தெரிவித்துள்ளார். குலசேகரப்பட்டினத்தில் நிறுவப்பட உள்ள ஏவுதளத்தை அமைப்பதற்கான பணிகள் நிலம் முழுமையாக இஸ்ரோவிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். And this is one more step, as chairman sir told, we have built a satellite together and we have trained them also. They are going to make in their own way in their applications. And future plans are that we want to make them build their own satellites and we are there to help, chairman sir told. பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கரனுடன் ஜெயசிங். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான கலாச்சார தொடர்பை புதுப்பிக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ள காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். हमारे पास भी दुनिया की सबसे प्राचीन भाषा तमिल है. आज तक ये भाषा उतनी ही पॉपुलर है, उतनी ही लाइव है. பாரதியார் சுதந்திர போராட்டத்திற்காக வித்திட்டவர், பெண் அடிமையை எதிர்த்தவர், பெண் சுதந்திரத்தை பாடுபட்டவர், அவருக்கு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில ஒரு இயற்கையை கொடுத்து நம்மளுடைய பாரதியார் அவர்களுக்கு பெருமை சேர்த்த நம்மளுடைய பிரதமர் அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பிலும் தமிழ்நாட்டின் சார்பிலும் அவர்களுக்கு நன்றியை சொல்வதோடு இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் மூலமாக தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு இணைப்பு பாலமாக இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கின்றோம். இந்த விஷாலுக்கு எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. நேத்து அவனோட பேங்க் அக்கவுண்ட்ல 15,000 ரூபாய் ஃப்ராட் நடந்திருக்கு தெரியுமா? ஆனா அவனுக்கு டென்ஷனே இல்ல. டென்ஷன் எதுக்கு? என்னோட தப்பு எதுவும் இல்ல. ஆனாலும் ஃப்ராட் நடந்த உடனே பேங்க் தெரிவிச்சிட்டேன். ஆர்பிஐ சொல்லுது உங்க அக்கவுண்ட்ல இருந்து யாராவது மோசடியா பணம் எடுத்தா உடனே பேங்க் சொல்லிடணும். 3 நாளைக்குள்ள சொன்னா எந்த நஷ்டமும் ஏற்படாது. எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளவு அதிக நஷ்டமாகும். கேளு, எல்லாம் தானே நடக்காது. நாம தான் ஒழுங்கா நடக்க வைக்கணும். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. காசி தமிழ் சங்கமத்தில் பங்கேற்பதற்காக வாரணாசி வந்த தமிழகத்தை சேர்ந்த 4வது ஆன்மீக குழுவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. காசி தமிழ் சங்கம விழாவில் பல்வேறு திறன் கொண்ட தமிழகத்தின் 12 குழுக்கள் பங்கேற்று வருகின்றன. 4வது ஆன்மீக குழு வாரணாசியை வந்தடைந்தது. ஆன்மீக குழுவினர் முதல் நாள் சுற்றுப்பயணத்தின் போது காசி விஸ்வநாதர் கோவில், அன்னபூரணி தேவி கோவில் மற்றும் காலபைரவர் கோவில்களில் வழிபாடு செய்தனர். இறைவனுடைய அருளால சும்மா நாங்க என்ன அசால்ட்டா தான் பதிவு பண்ணோம். பார்த்தா எங்க எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் 22ஆம் தேதி எங்க எல்லாருக்குமே புக்கிங் கிடைச்சிருச்சு. ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என்னுடைய மகனுக்கு நான் திருமணம் பண்ணேன். போன திங்கட்கிழமைக்கு முன்ன திங்கட்கிழமைக்கு அடுத்த திங்கட்கிழமையே நான் வந்து ட்ரெயின் பிடிச்சி விஸ்வநாதரை பார்க்கணுன்ற மிகப்பெரிய பாக்கியத்தை எனக்கு இறைவன் கொடுத்தாரு. கோடான கோடி நன்றிகள் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஏற்பாடு செஞ்ச மத்திய அரசுக்கும் சென்னை ஐஐடிக்கும் மிகுந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மற்றபடி சென்னை ரயில்வே பார்த்தீங்கன்னா எங்களை மிக அற்புதமாக சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல எங்களை வரவேற்பு கொடுத்தாங்க. முன்னதாக தமிழகத்திலிருந்து வந்த குழுவினர் காசி பயணத்தை முடித்துக்கொண்டு சாரநாத் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டனர். காசி தமிழ் சங்கமத்துல இங்க வந்து நாங்க எவ்வளவு இடங்களை பார்த்தோம், எல்லாமே மனசுக்கு நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. இப்போதும் இங்க சாரநாத்ல இருக்கோம். ரொம்ப அற்புதமா அசோகர் கட்டின இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக நம்ம சந்தோஷமாக இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். சின்ன வயசில் பாடத்தில் படித்தது இப்போ நேரில் கண்கொள்ளா காட்சியாக பார்த்துட்ருக்கோம். இந்த தமிழ் சங்கமத்தால் தான் இவ்வளோ பெரிய விஷயம் எங்களுக்கு சாத்தியமாச்சு. பனாரஸ் இந்து பல்கலைக்கழக விழா அரங்கில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தமிழ் மொழியின் இலக்கிய செழுமையை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் சென்று அறிவுசார் சமூகத்தை வளர்த்தெடுக்கும் நோக்குடன் பொருணை இலக்கிய திருவிழா நடத்தப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் இன்றும் நாளையும் பொருணை இலக்கிய திருவிழா நடைபெறுகிறது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது அவர் தமிழின் இலக்கிய மரபுகளை போற்றும் விதமாக
பொருணை, வைகை, காவேரி, சிறுவாணி, சென்னை என 5 இலக்கிய திருவிழாக்களை தமிழக அரசு நடத்துவதாக கூறினார். இந்தியாவின் வரலாறு தமிழ் மண்ணிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருப்பம் தெரிவித்தார். இலக்கிய திருவிழாக்கள் நடைபெற உள்ளன. தமிழின் சிறுமிமிகு இலக்கிய மரபுகளை போற்றும் விதமாக பொருணை, வைகை, காவேரி, சிறுவாணி, சென்னை என 5 இலக்கிய திருவிழாக்களை தமிழ்நாடு அரசு நடத்துகிறது. இதில் முதல் நிகழ்வாக அன்னை மடியான புறணை ஆற்றங்கரையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இலக்கிய திருவிழா சிறந்ததொரு முயற்சி. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு என்று பாவேந்தர் சொன்னதற்கிணங்க நமது தமிழ் மண்ணின் செல்வமிக்க இலக்கிய பண்பாட்டின உலகிற்கு பறைசாற்ற நடைபெறும் புறணை இலக்கிய திருவிழாவிற்கு எனது வாழ்த்துக்கள். தொடர்வது விரைவு செய்திகள். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொழிற்பேட்டை அருகே ஆலைகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட மாசடைந்த குளத்தை மாநில வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பொதுமக்கள் தெரிவித்த புகாரின் அடிப்படையில் இக்குளத்தை ஆய்வு செய்த அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இனி வரும் காலங்களில் இதுபோன்று நடைபெறாமல் இருக்க அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். தற்போது மாசடைந்த குளத்தினரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் அனைத்து வீடுகளிலும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் 100% அளவுக்கு நிறைவேற்றப்படும் என்று மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் திருவள்ளுவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தெரிவித்தார். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் விவசாயிகளுக்கு செயல்படுத்தப்படும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம், நுண்ணீர் பாசன திட்டம் ஆகியவற்றின் இலக்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திருப்பூரில் உள்ள நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் சூழல் சுற்றுலா மையமாகவும் மாணவ மாணவியரின் அறிவுசார் மையமாகவும் மேம்படுத்தப்படும் என மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சர்க்கார் பெரியபாளையம் பகுதியில் உள்ள நஞ்சராயன் குளம் தமிழக அரசால் 17வது பறவைகள் சரணாலயமாக மாநில அரசு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அமைச்சர் இச்சரணாலயத்திற்கு 7.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உதகையில் உள்ள பொட்டானிக்கல் கார்டனை போல் பொதுமக்கள் வந்து செல்லும் வகையில் இந்த சரணாலயம் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்திய கப்பற்படைக்காக கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 3வது கண்காணிப்பு கப்பல் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. கொல்கத்தாவில் தென்மண்டல வைஸ் அட்மிரல் ஹம்பி ஹோலி கொடியசைத்து கப்பலை தொடங்கி வைத்தார். கார்டன் ரீச் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 3வது கப்பலாகும் இது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய கண்காணிப்பு கப்பலான இது 110 மீட்டர் நீளமும் 16 மீட்டர் அகலமும் கொண்டதாகும். 3400 டன் கொள்ளளவு கொண்ட இக்கப்பலின் வேகம் 18 நாட்டிக்கல் மைல்களாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் விளங்கக்கூடிய உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுகிறது. இவ்விழாவையொட்டி காலை மாலை இரு வேளைகளிலும் சாமி 4 மாட வீதிகளை சுற்றி திருவீதி உலாவும் நடைபெறுவது வழக்கம். தீபத் திருவிழா நடைபெறும் டிசம்பர் 6ஆம் தேதி அன்று அதிகாலை ஆலயத்தில் பரணி தீபமும் மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலை உச்சியின் மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இதன் முக்கிய அம்சமாக 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட சுப்பிரமணியர் தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்கை விட்டாலும் மின் கட்டணம் செலுத்தலாம் என்று மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் இணைப்புடன் ஆதார் எண் இணைப்பது தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அதுபோன்ற தகவல்களில் உண்மை இல்லை என்றும் கூறினார். ஆதார் எண் இணைப்பிற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதால் தற்போது மின்கட்டண செலுத்தலாம் என்றும் அவர் கூறினார். கிஃப்ட் வந்திருக்கு. ஆஹா, லெஜெண்டோட பேட். இத வெச்சுதான் நான் ஆடுவேன். எதிர்கால பேட்டிங் லெஜெண்ட்னா லெஜெண்ட் யார் பேர் எழுதிருக்காரோ அவருக்கு தான் பேட் கிடைக்கும். என்னப்பா பாத்தீங்களா, இதுல என் பேர் எழுதிருக்கலனா எத்தனை பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ஆர்பிஐ சொல்லுது, பேங்க் அக்கௌண்ட்டோ அல்லது லாக்கரோ நாமினிய கண்டிப்பா நியமிங்க, எனவே முதலீடு உரியவருடைய வாரிசுக்கு கிடைக்கும். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
பொதுமக்களுக்கு இலவச சுகாதார வசதிகளை வழங்குவதற்காக கடந்த 2018 ஆண்டு மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தொடங்கியது. தர்மபுரி மாவட்டத்தில் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயனடைந்தவர்கள் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பொதுமக்களுக்கு இலவச சுகாதார வசதிகளை வழங்குவதற்காக செப்டம்பர் 2018 ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டது. ஆயுஷ்மான் பாரத் மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டமாகும். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பயனாளிக்கும் 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டமாக இத்திட்டம் செயல்பட்டு வருகிறது. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துடன் இணைக்கப்பட்டு கிராமப்புற ஏழை எளிய மக்கள் பெரிதும் பயன்படும் வகையில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2019 முதல் தற்போது வரை தருமபுரி மாவட்டத்தில் அரசின் மருத்துவ காப்பீடு திட்டங்கள் மூலம் 16,715 பேருக்கு பல்வேறு அறுவை சிகிச்சைகள் மற்றும் உயர் மருத்துவ சிகிச்சைகள் 17,38,12,543 ரூபாய் மதிப்பில் அரசு மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேபோல் தனியார் மருத்துவமனைகளில் 20,502 பேருக்கு 46,58,34,449 ரூபாய் செலவில் அறுவை சிகிச்சைகள் மற்றும் உயர் மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது குறித்து பயனாளிகள் என் பேர் சந்தியா, தர்மபுரி மாவட்டம் பாலவாடி கிராமத்திலிருந்து வருங்க. எங்கள் பையனுக்கு வந்து 2 வயசு ஆகும்போது இன்னும் வாய் பேசாமல் இருந்தான். பிரைவேட்டில் பார்க்குறதா இருந்தால் காசு செலவு அதிகமாகும்னு சொன்னாங்க. அதனால் அங்கே பார்க்க முடியல, இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வந்து பார்த்துங்க. அவங்களும் காது ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போ மந்திரி திட்டத்திலிருந்து எங்களுக்கு இப்போ காது ஆப்ரேஷன் பண்ணதுனால எங்கள் குழந்தைக்கு இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கிறான். திட்டத்தை கொண்டு வந்த பிரதம மந்திரிக்கு நன்றி. விஜயகுமாரி, 1.5 வருஷமாக எனக்கு வந்து ஸ்டோன் பெயின் அதிகமாக கஷ்டப்பட்டு இருந்தேன். வெளியிலலாம் ஆப்ரேஷன் பண்ணுமா இருந்தால் ரொம்ப அதிக செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பிரதமர் காப்பீட்டு திட்டம் எனக்கு உடனே அப்ளை 1 மந்த்லேயே அப்ளை பண்ணி அதுக்கு அந்த சிலிப்பு கொண்டு கொடுத்துட்டு நான் ஆப்ரேஷனே பண்ணேன். இப்போ இந்த அதனால் பயனடைஞ்சு எனக்கு உடம்பு தீவிராக இருக்குது, நல்லா இருக்கு. தருமபுரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் இத்திட்ட பயனாளிகள் மற்றும் பணியாளர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட்டு வருகிறது. பொதிகை செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் BCD பிரிவை சேர்ந்த 4 அணிகள் மோதுகின்றன. பிற்பகல் 3:30 நடைபெற்ற போட்டியில் துனிஷியாவை ஆஸ்திரேலியா அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் போலந்து சவுதி அரேபியா அணியை எதிர்கொண்டு வருகிறது. இரவு 9:30 நடைபெறும் ஆட்டத்தில் டென்மார்க் பிரான்ஸ் அணிகளும், நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் அர்ஜென்டினா மெக்சிகோ அணிகளும் மோதவுள்ளன. அடிலைடில் நடைபெற்ற சர்வதேச ஹாக்கி போட்டியில் 5-4 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலிய அணி இந்தியாவை வீழ்த்தியது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரின் முதல் ஆட்டம் இன்று நடைபெற்றது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியின் முற்பகுதி ஆட்டத்தில் 2 அணிகளும் தலா 2 கோல்கள் போட்டு சமநிலையில் இருந்தன. வெற்றி பெற 2 அணிகளும் கடுமையாக போராடியதால் பிற்பகுதி ஆட்டம் சூடுபிடித்தது. முடிவில் ஆஸ்திரேலியா 5-4 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய வீரர் ஆகாஷ் தீப் சிங் 3 கோல் அடுத்தடுத்து போட்டு ஹாட்ரிக் சாதனை படைத்தார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 2வது போட்டி December 4 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக மெய்நிகர் நீதி நடைமுறை வசதிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அரசியல் அமைப்பின் ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சமூக நலனை மேம்படுத்துவதுதான் அரசியலமைப்பு முகவுரையின் முதன்மை நோக்கமாகும். அரசியலமைப்பு ஆண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. குஜராத்தில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். தேர்தல் அறிக்கையில் BJP வாக்குறுதி. விண்ணில் பாய்ந்தது PSLV-C54 ராக்கெட். 9 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை.
தமிழ் மொழியின் இலக்கிய செழுமையை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல இலக்கிய திருவிழா நடத்தப்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி துனிஷியாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது ஆஸ்திரேலியா. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.